இச்சப்பட் சினிமாவில் இந்த படி என்ன மனுஷன் வந்து பார்க்க பெற முடியும் பார்த்தீங்கன்னா, ஒரு பிரேக்கிங்கான ஒரு அப்டேட்டு. ஸோ எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் 8 ப்ரோமோக்காக வந்து காத்துட்ருக்கோம். பட் ட்விஸ்ட்டாக வந்து ஒரு விஷயம் வந்து நடந்துருச்சு. காலையிலே வந்து நம்ம அந்த அனௌன்ஸ்மெண்ட்டெல்லாம் வந்து பார்க்கும்போது என்ன நினச்சோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சரி ஈவினிங் வந்து 5 மணிக்கு வந்து ப்ரோமோ வந்து ரிலீஸ் பண்ணிவிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி நினச்சோம். பட் காலையிலே வந்து அவங்க சொல்லும் போதே ஏன் 10 இடங்களில் ரிலீஸ் பண்ணுறாங்க, மெனக்கெட்டு 10 இடங்களுக்கு போய் அங்கேருந்து ஏன் ரிலீஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வியெல்லாம் வந்து மனசில் இருந்தது. ஸோ இப்போ தான் அதுக்கான ஒரு ஆன்சர் வந்து கிடச்சிருக்கு. ஸோ இப்போ வரையுமே இந்த வீடியோ நான் பண்ணும்போது ஒரு 6 மணிக்கிட்ட ஆகுது. ஸோ 6:20 ஆகுது. ஸோ இப்போ வரையும் வந்து ப்ரோமோ வந்து ரிலீஸ் ஆகலை. பட் ஏன் அப்படின்ற ஒரு காரணத்தை வந்து பார்த்துருவோம். ஸோ இந்த ஒரு ப்ரோமோ ரிலீஸ் வந்து 10 இடங்களில் சொல்லியிருந்தாங்கல்ல, சென்னை, ஈரோடு, சேலம், கோயம்புத்தூர் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி 10 இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வண்டியில் வந்து போயிருக்காங்க. அங்கே வண்டியில் போயிட்டு அங்கே ஒரு ஸ்டேஜ் எல்லாம் வந்து போட்டு அங்கே வந்து பார்த்திங்கன்னா மக்கள்கிட்ட வந்து ஒவ்வொரு ஊர்லேயும் வந்து 100 பேரை வந்து சேர்க்குறாங்க போல். ஸோ அந்த 100 பேரும் சேர்ந்து ஏதோ ஒரே டைமில் வந்து எல்லா இடத்துலையும் 100 பேர் சேர்ந்தோடனே ஒரே டைமில் வந்து ஏதோ பஸர் அழுத்தினோடனே அந்த ப்ரோமோ வந்து லான்ச் ஆகுற மாதிரி வந்து செட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தான் வந்து இப்போதைக்கு நம்மளுக்கு கிடைச்சிருக்க இன்ஃபர்மேஷன். ஸோ அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வரையுமே வந்து கோயம்புத்தூரில் இப்போது ரீசெண்டாக நம்ம கேள்விப்படும் போது என்னாச்சு அப்படின்னா, அங்கே கேன்சல் ஆகிடுச்சு இந்த ஈவெண்ட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. பட் வந்திருக்காங்க, என்ன பிரச்சனைன்னு தெரியல, அங்கே கேன்சல் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. பட் எக்ஸாக்டாக நம்மளுக்கு என்ன நடக்குது அப்படிங்கிறத சுத்தமாக புரியாமல் இருக்குது. பட் இதுதான் வந்து கான்செப்ட். ஸோ மக்களை வந்து கூட்டிகிட்டு வந்து அவங்கள ஏதோ ஒரு பஸர் அழுத்த வச்சு அதன் மூலமாக வந்து ப்ரோமோ வந்து ரிலீஸ் பண்ணுறது தான் வந்து பிளான் போல். ஸோ இப்போ வரையும் வந்து ப்ரோமோ ரிலீஸ் ஆகலை. ஸோ இது வந்து ஆஃப்லைன் ரிலீஸ் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க. பட் வெயிட் பண்ணி வந்து பார்க்கலாம், ஆன்லைனில் எப்போது யூடியூப்பில் இல்லைனா எங்கேயாவது வந்து ரிலீஸ் ஆகும் அந்த ப்ரோமோ வந்த உடனே. ஸோ வெயிட் பண்ணி வந்து பார்க்கலாம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த ஒரு விஷயத்தை பற்றி அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். ஸோ இதே மாதிரி பிக் பாஸ் ப்ரோமோ வந்த உடனே உங்கள் எல்லாருக்கும் அப்டேட் கொடுக்குறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ். பை.